சாமி பூஜை பண்ண போயிருக்காரு நமக்கு கவலையே இல்ல இனிமேல் நமக்கு நிம்மதிதான் என்ன நான் சொல்றது இன்னையோட பேய்ங்க தொல்லையில இருந்து நமக்கு விடுதலை சாமியாரு ராத்திரி எல்லாம் பூஜை போட்டாரு உடுக்க சத்தம் ஊர் முழுக்க கேட்டுச்சே ராத்திரி எல்லாம் பூஜை போட்டு அதிகாலையில வந்துருவேன்னு சொன்ன மந்திரவாதி இன்னும் காணுமே பேய்களை அழைச்சதுக்கு ஏதாவது பரிகாரம் கிரிகாரம் பண்ணிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன் இருக்கலாம் இருக்கலாம் மாரிமுத்து சாமியார் அழைச்சிட்டு வர போயிருக்கான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொறுமையாதான் வரட்டுமே இப்ப என்ன அவசரம் என்ன மாரி முது தல தரிக்க ஓடி வரா என்னப்பா என்னடா என்னாச்சு சாமியார பே அடிச்சு போட்டுருக்கு ரத்தம் கக்கி செத்து கிடக்குறாரு எல்லாரும் வாங்க வந்து பாருங்க வாங்க ஓடி வாங்க ஐயோ சாமியாரோட எல்லாம் இப்படி ஆயிருச்சா இப்போ என்னங்க பண்றது ஐயோ ஊரே பேய் பிசாசிட்டு வந்து காப்பாத்து வந்த இவருக்கே இந்த கதினா நம்ம கதில என்ன ஆகும் தெரியலையே அதோட எங்க நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சுங்க ஐயா எங்க வாழ்க்கையே சூனியம் ஆயிடுச்சுங்க ஐயா எங்களை காப்பாத்துறதுக்கு யாராவது வர மாட்டாங்களான்னு நாங்க ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தப்ப தான் உங்களை பத்தி கேள்விப்பட்டோம் எங்களை காப்பாத்துவீங்கங்கிற நம்பிக்கையில தான் சாமி நாங்க வந்திருக்கோம் எங்க ஊருக்கு வந்து பூஜை செஞ்சி எங்க ஊரையும் மாடுகண்ணு மக்களையும் நீங்க தான் சாமி காப்பாத்தணும் வல்லபூதம் வலாஷிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனிகள் புழக்கடை முனி கொள்ளிவாய் பேய்கள் இதுகளை ஏவி விட்டுருக்காங்க உங்க ஊரை பாதுகாக்க இந்த கிராம தேவதை எல்லச்சாமி இல்லையா இருந்தும் நீங்க அவங்கள முறையா கும்பிடலையா பல வருஷங்களா கிராம தெய்வத்தை நாங்க கும்பிடல சாமி அதுதான் பாதுகாப்பு இல்லாத இடத்துல துர்மந்திர பிரயோகம் செஞ்சு அதுகளை ஏவி விட்டுருக்காங்க குருசாமி எங்க ஊர்ல ஏற்பட்டிருக்கிற கொடுமைகளை எல்லாம் சரி செஞ்சு பூமியை காப்பாத்த ஏதாவது பூஜை பண்ணுங்க சாமி கவலைப்படாதீங்க திலா ஹோமம் செஞ்சு அதுக்கான பூஜைகளை நான் செய்யறேன் நான் மட்டும் தனியாடா அந்த பேயாட்டத்தை போக்க முடியாது உங்க நல்ல காலத்துக்கு இதை செய்யக்கூடிய மகா பெரியவர் ஞான பண்டிதர் இங்க வந்திருக்கிறாரு அப்படிங்களா அவர் மூலமா உங்க ஊரை புடிச்ச விநாசத்தை விரட்டி சுபிட்சத்தை வரவழைக்கிறேன் அவரை பூர்ண கும்ப மரியாதையோட வரவேற்கணும் புரியுதா குருசாமி அந்த மகா பெரியவரை எப்படியாவது நீங்க தான் வரவழைச்சு எங்களுக்கு விமோச்சனம் கிடைக்க ஏற்பாடு பண்ணணும் நல்லது நாங்க வரோம் சாமி நன்றி சார் வரோம் சாமி போயிட்டு வாங்க சொல்லவே இல்லையாப்பா வாங்கப்பா நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கேன்ப்பா வாங்கப்பா உட்காருங்க குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா எதுவும் வேண்டாமா உன் அன்பு ஒன்னே போதும் வேலை எங்க இந்த கூப்பிடுறேன்ப்பா வேலா வேலா இதோ வந்துட்டேம்மா வணக்கம் குருதேவா ஐந்தடியில் அடியேன் உன் அருகில் அடுத்தபடி ஆறடி மண் அதற்குள் இவன் வாழ வேண்டும் பந்தடி போல் அங்கும் இங்கும் பாய்ந்து உதைக்கப்பட்டேன் இனி பார்த்து அடி வைக்க வேண்டும் எந்த அடி எடுத்து வைத்தாலும் அந்த அடி முருகனிடம் ஏறும்படியாக இருக்க வேண்டும் செந்தையிலே இந்த விதம் செயல் செய்தோம் நான் தானே உண்மைதான் வேலா நீ தமிழ் கடவுள் அதனால்தான் உன் தாத்தா இப்படி தமிழ் மாலை சூட்டினேன் உமா வேலன் ஒரு முக்கியமான வேலையா எங்கூட அனுப்பணுமா என் கை வேலை அனுப்பணுமா இந்த வேலை என
எங்கூட அனுப்பணும்னு கேக்குறேன். கேக்க வந்தீங்களா? நான் பார்க்க மட்டும்தான் வந்தீங்க நினைச்சேன். பார்க்க நினைச்சா மனசுக்குள்ளேயே பார்த்துடுவேனே. உமா, ஒரு ஊரையே ஆட்டி படைக்கிற சூனியக்கார பேய் பிசாசுகளை விரட்ட யாகம் செய்ய போறேன். அது நல்லபடியா நடக்க நடமாடும் தெய்வம் குழந்தை வேலன் எங்கூட இருக்கணும். அது நல்லபடியா நடந்ததும் வாமாச்சாரத்தை அழிக்கிற சராட்சர வித்தைய வேலனுக்கு இந்த பிறவியில நினைவுபடுத்த வேதாள உலகத்துக்கு அஷ்டமா சித்தி யோக வலிமையால அனுப்பணும். நீங்க கேக்குறப்போ மறுக்கவும் முடியல, அனுப்பவும் மனசு வரல. இந்த ஆபத்தான சூழ்நிலையில எப்படி? இவன் குன்றுதோறும் ஆடும் குமரன். இப்ப நம்ம குறைய தீர்க்க குன்றிலிருந்து வேலனா இறங்கி வந்திருக்கிறான். நான் கேக்குறதும் நீ அனுப்புறதும் தெய்வத்தைங்கிறத மறந்துட்டு இப்படி கவலைப்பட்ட எப்படி? நான் கேக்குறதும் நீ அனுப்புறதும் தெய்வத்தைங்கிறத மறந்துட்டு இப்படி கவலைப்பட்ட எப்படி? பிரியரோமேன்னு கஷ்டமா இருக்கா? மனிதனும் தெய்வம் ஆகலாங்கிறதுக்கு நீங்க உதாரணம். தெய்வமும் மனிதன் ஆகலாங்கிறதுக்கு இவன் ஒரு அவதாரம். தாய் ஆயிட்டாலே தவிப்பு மனசுல வந்து புகுந்துருதே. அம்மா சரின்னு சொல்லுமா? வேலா, இப்ப அனுப்புறேன். இன்னில இருந்து சரியா ஒரு மண்டலம் 48 நாள் தான் நான் உன்ன பிரிஞ்சிருப்பேன். அதை தாண்டி ஒரு நிமிஷம் ஆனாலும் என் உயிர் இந்த உடம்ப விட்டு பிரிஞ்சிடும். அதுக்குள்ள வரேன்னு எனக்கு வாக்கு கொடுப்பா. அப்ப நாங்க கிளம்பட்டுமாமா? ஒரு நிமிஷம் இருங்கப்பா. வர்றோமா? வர்றோமா? சரிப்பா. பித்ரு பூஜை நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. ஆமாமா, பிரம்ம ராட்சசனுக்கு படையல் போடணும். வாழைக்காயும் அரை மூட்டை அரிசியும் போட்டு சமையல் பண்ணு. பண்ணலாம், நான் தான் சமைக்கிற வருகிறேன். எந்திரிங்கடா! ஏண்டா மயங்கு விழுந்து கிடந்தீங்க? யாருடா வந்தது? என்ன விஷயம்? என்ன நடந்தது? நாகம்மா, நாங்க காவல் காக்கிறப்ப ஒரு மாய மோகினி வந்தா எங்களை மயக்கி பிரம்மராட்சச கையில இருந்த குப்பிய திறந்து க
காட்டறிய விடுதலை பண்ணிட்டு போயிட்டா. டேய் கொண்டாடா சாத்தைய. சரி ஏன் எடுத்துக்க வந்து சர்வ வல்ல மசாலியான பிரம்மராட்சிஷன் கையில இருக்கிற காட்டறிய தப்பிக்கு விட்டுட்டீங்க. இனிமே இந்த பக்கமே வராதிங்க. அவள் நடமாட்டமே இல்லாத மகேந்திர மலையில பசியோட பேய அலையுங்க. இப்பவே பேய் தானே. இன்னும் ஏண்டா நிக்கிறீங்க? இந்த மட பூதங்களை காவலுக்கு வச்சிருக்கு. என்ன அடிச்சுக்கணும், என்ன அடிச்சுக்கணும், என்ன அடிச்சுக்கணும், என்ன அடிச்சுக்கணும்? தப்பிச்சு போன காட்டேரி என்ன என்ன பண்ண போறாளோ தெரியலையே. பிரம்மராட்சிஷா என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. எல்லாருக்கும் வணக்கம். குருசாமி, யாரோ மகா பெரியவரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்களே, இவர்தான் அந்த மகா பெரியவர்? இது குழந்தை சாமி. ஆமா, இவர்தான் குழந்தை சாமி. இது பிஞ்சு. நீங்க சொன்னது பெருசு இல்ல. இது பிஞ்சிலேயே பழுத்த பழம். பெருசுக்கெல்லாம் பெருசு. உருவு கொண்டு எல்லாமே வேண்டும். உருளுகின்ற உலகத் தேரில் அச்சாணி இவர்தான். மரியாதை இவருக்கே செய்யுங்க. சரிங்க சாமி. ஓம் குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. பசுந்தான்யம் பகுபத்ரராம் சதசம்வத்சரம் தீர்கமாயுஹ். போலங்களா சாமி? எங்களை கூட்டிட்டு வந்த உங்களை விரட்ட துர்தேவதைகள் செய்த சரி. பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது. வாங்க. Thank you.
எப்படி இருந்த வீடு? வெறிச்சோடி கிடக்க. வீண இல்லாத சரஸ்வதி, புல்லாங்குழல் இல்லாத கண்ண, வேல் இல்லாத வேலன் இருக்க முடியுமா? இந்த வீடு இப்போ வேலன் இல்லாம நெருங்கதே இருக்குமா? உன் மனசு படுற வேதனை எனக்கு புரியுது. அதே வேதனை என் மனசுலயும் இருக்கு. கண்டிப்பா வேலன் சீக்கிரமா வந்துருவான். வா, வந்து சாப்பிடுமா? வா. என்ன வேலை? பசிக்குது தாத்தா. பசி கொடுமே, என்ன மாதிரி மனுஷங்களுக்கு தான் உண்டு, நீயும் பசிக்குதுங்கறியே. தெய்வமா இருந்தாலும் மனுஷனா பிறந்தா பட்டு தானே ஆகணும். அப்படி கட்டப்பட வேண்டாம் வேலா. நாம பசி ஆற பரிவோடு உணவு வரும், கொஞ்சம் பொறுத்துக்கோ. சாமி, பழமும் கொண்டு வந்திருக்கோம், பலகாரமும் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சாப்பிடலாம் சாமி. ஆமா சாமி. என்ன வேலை சாப்பிடலாம்? பழமே சாப்பிடலாம். பழமே சாப்பிடலாங்கறியா? அவர் சொல்றாரு இல்ல, பழத்தையே வையுங்க. வைமா. எங்க மேல தப்பு இல்ல சாமி, நாங்க பழம் தான் கொண்டு வந்தோம் சாமி. இது எப்படி மாறிச்சுன்னு எங்களுக்கு தெரியல சாமி. பயப்படாதீங்க, இது சும்மா கண்கட்டி வித்ததான். இது உங்க கண்ணுக்கு மாமிசமா தெரியுதே தவிர, இது நீங்க கொண்டு வந்த பழமே தான். தாத்தா, அந்த கும்ப நீரை எடுங்க. உருவம் கொண்டு வந்தேன், பாங்காக பழமாக மாறிவிடு. சீக்கிரமா வந்துருவாங்க, நீ சாப்பிடுமா? சரிம்மா. இதுதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம். அப்பா வாங்கப்பா, போன காரியம் முடிஞ்சுதா? போன காரியம் முடியும், வந்த காரியம் முடிஞ்சாச்சு. நல்லபடியா வேலனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தாச்சு. நான் வரேன். சரிப்பா. வரேன் வேலா. அதான் புள்ள வந்துட்டால, வா வந்து சாப்பிடு. வா வேலா.
விடமாட்டேன் பிரம்மராட்சசா, உன் சதியை உன் வஞ்சத்தை ஒழிக்காம விடமாட்டேன். சொல்லே காயத்ரி மந்திரமாகும், உன் தந்தை சொல்லே வேதமாகும், முருகா எனும் மூன்றெழுத்தே முக்தி தரும் மோட்சமாகும். முத்துக்குமரா, உன்னை போல் ஒரு உருவத்தை பிரம்மராட்சசன் உருவாக்கி இருப்பதை நீ உணர்ந்தாயா? தெரியுமே. தெரிந்துமா அந்த மாயவேலனை நீ சிருஷ்டிக்க அனுமதித்தாய்? மாயவேலன் யார் தெரியுமா? எனது சுபாவங்கள், எனது மானிட பிறவியின் அறுவகை குணங்கள், காமம், மோகம், ரோதம், லோபம், மதம், மாச்சரியம் என்ற அந்த சுபாவங்கள் இந்த சுப்பிரமணியத்தை அண்டவும் இல்லை, மனித பிறப்பில் என்னோடு ஒட்டி கொள்ளவும் இல்லை. அவைகளை மாயவேலனாக்கி எனக்கு எதிராக செயல்பட வைக்கிறார் அந்த பிரம்மராட்சசர். அந்த மாயவேலனால் உனக்கும் நீ என்று நம்பி ஏமாறும் உமாவுக்கும் ஆபத்து வருமே. உமாவை காப்பாற்ற நான் செல்லட்டுமா? வேண்டாம். அன்னை தன்னை காத்துக் கொள்வாள். தாயர் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்பதையும், தாய் என்ற சொல்லே மிக புனிதமான தாரக மந்திரம் என்பதையும் புரிய வைக்கவே மாயவேலனை நான் விட்டு வைக்கிறேன். தாயின் பெருமையை தரணிக்கு உணர்த்த இப்படி ஒரு விபரீதத்தை நீ அனுமதிக்கலாமா? ஆழகால விஷயம் என்று தெரிந்துதானே நஞ்சுண்டான் எனது தந்தை நமச்சிவாயன். அதே போல் விளைவும் தெரியும், விபரீதமும் தெரியும். விளையாடி பார்க்கிறேன்.